ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் பிரபு. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சைட் வைஸ்லேயே போயிட்டுருக்கு. ஒரு ட்ரேட் எடுத்தாலும் ஒரே ஒரு 3% இறக்குறாங்க, 3% ஏற்றுறாங்க. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்குது ஒரு நெகட்டிவ்ஸ் நியூஸ்னால. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம ஒரு ஆல்ரெடி கரெக்டான ஸ்டாக்ஸை வந்து நம்ம ஒரு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒரு 4 ஸ்டாக் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன், அந்த 4 ஸ்டாக்ஸை நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஆல்ரெடி அந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஒரு கண்டினியூஸாக அப் ட்ரெண்டில், நிஃப்டி என்ன தான் இறங்கினாலும் அது கண்டினியூஸாக அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கிறது. அப்புறம் ஒரு மீதி ஒரு 2 ஸ்டாக்ஸ் வந்து ஆல்ரெடி கரெக்ட் ஆகிட்டு ஒரு லெவல்லேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிற ஸ்டாக்ஸ்லாம் இப்போ நம்ம பார்ப்போம் இந்த வீடியோவில். நான் கோல் இண்டியாவோட மந்த்லி சார்ட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த இது பார்த்திங்கன்னா ஒரு லாங் டேர்ம் ஒரு கரெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் இந்த ஒரு லைன் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு 114 வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி ஒரு பவுன்ஸ் பேக் ஆகுது. ஸோ ஒரு ஃபஸ்ட் வாட்டி பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லைனை வந்து 185 அது பிரேக் அவுட் பண்ண முடியல. ஸோ ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு இப்போ வந்து பவுன்ஸ் பேக் ஆகுது. ஸோ நம்ம இது வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை ஒரு லாங் டேர்முக்கும் இதை கன்சிடர் பண்ணலாம் நீங்கள். ஓகே, இது பாருங்கள், வாட்சஸில் ஆட் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வருண் பீவரேஜஸ். வரும் பீவரேஜோட டேட் சார்ட் எடுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு அந்த மார்ச் 2022 கரெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு அப் மூமெண்ட்டில் தான் இருக்குது. நல்ல ஒரு எதுவும் ஒரு கரெக்ஷன்ஸ்லாம் எதுவும் வரல. ஸோ அப்படியே ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் இந்த லைன் வந்து, இது வந்து மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இது இது வந்து பிரேக் ஆகாமல் அப்படியே மேலே போய்கிட்டே இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்ன ஒரு ஷார்ட் டேர்முக்கு இல்லை ஒரு ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸுக்கு இது வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த பிரேக் இந்த வந்து இந்த லைன் வந்து 1010 வந்து பிரேக் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அப் மூவ்மெண்ட் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போம். ஓகே, இதை வாட்சஸில் ஆட் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எவரடி இண்டஸ்ட்ரீஸ். எவரடி இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இது வந்து நிஃப்டிலாம் என்ன தான் இதுவானாலும் இது பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்கு. ஸோ வீக்லியில் பார்த்தீங்கன்னா வீக்லி கிளாண்டல் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வால்யூமோட ஒரு க்ளோஸ், நல்ல ஒரு வால்யூமோட நல்ல க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நான் மண்டே நெக்ஸ்ட் வீக்கில் வந்து இதை வந்து 404 வந்து பிரேக் ஆகும், அதோட ஆல் டைம் ஹை வந்து நெக்ஸ்ட் வீக்லேயே வந்து இது பண்ண வந்து சான்சஸ் இருக்குது. பிஎஸ்சி லிமிடெட், இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட் லைனில் தான் இருக்குது. இது வந்து பவுன்ஸ் பேக் ஆகிட்டு இந்த சேம் சப்போர்ட் தான் எடுத்துகிட்டு பவுன்ஸ் பேக் ஆகுது. இப்போ வந்து ஆல் டைம் ஆகிக்கிட்டே இருக்குது. இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ ஒரு வால்யூமும் நல்லா எப்படின்னா இது ஒரு வாலட்டைலாக இருக்கும் ஸ்டாக்ஸ், ஒரு ஒரே கேண்டலில் ஏறும் ஒரே கேண்டலில் இறங்கும் வந்து. ஸோ இதை பார்த்து எடுக்கிறீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஒரு லாங் டைமுக்கு இதை வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து எப்போது பிரேக் ஆகுதோ அப்போ வந்து நம்ம வெளியில் வந்துடலாம். ஓகே, இந்த ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷன் காட்டாத ஸ்டாக்ஸ். இப்போ நம்ம இப்படி தான் எப்படி மூவ் ஆனாலும் இதில் வந்து அவ்வளோ ரியாக்ஷன் தெரியாது. ஸோ இதை பார்த்து கன்சிடர் பண்ணிக்கோங்க, வாட்சஸில் ஆட் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு வந்து சேனலை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.